அப்கமிங் மொபைல்ஸ் ஓப்போ தரப்புலேருந்து வாட்ச்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷவுமிலேருந்து ஏர் கம்ப்ரஸர் டிவைஸ்லாம் வரப்போகுது. அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரியல்மி தரப்புலேருந்து C11 அந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா July 14 அன்றைக்கி. அப்புறம் இல்லை ஒரு பெரிய பேட்டரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 6.5 inch. இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனால் இவ்வளோ தான். வேறு ஏதாவது கிடைச்சதுன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. இப்போ ஷோமி தரப்புலேருந்து ஒரு ஏர் கம்ப்ரஸர் லான்ச் பண்ண போகிறாங்க பைக்ஸ் அண்ட் கார்ஸுக்கு. அது எப்போ லான்ச் ஆகுதுன்னா July 14 அன்றைக்கி லான்ச் ஆகுது. இப்போ ஓப்போ தரப்புலேருந்து ஒரு வாட்ச் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா July மாதத்தில். இதில் வந்து சிம் கார்டு சப்போர்ட்ஸும் உண்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. இப்போ இந்த ஓப்போ வாட்ச் வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்னையும் காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஹார்ட் ரேட்டையும் காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்போ வாட்ச் வந்து ஓப்போ ரெனோ 4 Pro கூடவே லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாட்சோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 46 mm. இதோட ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் எதில் மேட் பண்ணியிருக்காங்கன்னா ரப்பரில் மேட் பண்ணி. இதோட டைல் ஷேப்னு பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே டைப்னு பார்க்கும்போது சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது யார் யாருக்கெல்லாம் கட்டிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் யார் வேணாலும் கட்டிக்கலாம். இப்போ விவோ தரப்புலேருந்து ஒரு 2 phone லான்ச் பண்ண போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா விவோ X50 அப்புறம் விவோ X50 Pro அந்த 2 mobile. இது வந்து மிட் ஆஃப் July, அதாவது இந்த மந்த் பாதியிலே லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை ஆல்ரெடி சைனாலே லான்ச். இந்த விவோ X50 மற்றும் X50 Pro இந்த 2 phone ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் சொல்லியிருக்காங்க. இந்த 2 phone குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765G காணும் அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை 5G சப்போர்ட்டும். இப்போ இந்த 2 phone ஆண்ட்ராய்ட் 10 ரன் ஆகிட்டு இருக்கு வித் ஃபன் டச் ஓஎஸோட. இப்போ இந்த 2 phone 6.56 inch சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வித் கர்வ்ட் எஜ் டிசைனோட கொடுக்குறேன். இதோட கிராஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அட்ரினோ 620 அந்த கிராஃபிக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை 8GB RAM இருக்கு சப்போர்ட் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விவோ X50 வந்து 4200 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை X50 Pro வந்து 4315 mAh கண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 phone 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. இப்போ இதோட கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இல்லை 2 phone குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை 48 MP ப்ரைமரி கேமரா, இதில் வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 13 MP செகண்டரி கேமரா, இதில் வந்து சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் செட்டப்னு பார்க்கும்போது 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சாம்சங்கோட GD1 அந்த சென்சார் யூஸ் பண்ணி. இப்போ வரைக்கும் இந்த ஃபோனை பற்றி கிடச்ச சில இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இனிமேல் ஏதாச்சும் கிடச்சிருந்தா கூடிய சீக்கிரம் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இப்போ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு புது வாட்ச் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸி வாட்ச் ஆக்டிவேட் 2 அந்த வாட்ச் தான். இது வந்து 4G சப்போர்ட்ஸும் உண்டு. அலுமினியம் எடிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து மேட் இன் இந்தியா. இப்போ தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த சாம்சங் வாட்ச் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கலர் வேரியன்ஸ்னு பார்க்கும்போது இதில் ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்வா பிளாக்கு, க்ளவுட் சில்வர், அப்புறம் பிங்க் கோல்டு. இந்த 3 கலர் வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை ஆப்ஷனும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இல்லை 39 workouts ட்ராக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இல்லை மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸும் உண்டு. அப்புறம் 7 different ரன்னிங் ப்ரோக்ராம்ஸும் உண்டு. அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரோட சப்போர்ட்டோடு வருது. இப்போ இந்த சாம்சங் வாட்ச் பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இனிமேல் ஏதாவது கிடச்சிதான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இப்போ ஆப்பிள் தரப்புலேருந்து ஆப்பிள் மேக்புக் ப்ரோ அந்த லேப் வந்து நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ iOS 14 வந்து ஐஃபோன்லேயும் சரி ஐபேட்லேயும் சரி அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த iOS 14 சில ஃபியூச்சர்ஸ் வந்து சாம்சங்கோடைய UI 2.0 பாரோ பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இப்போ கூகுள் தரப்புலேருந்து 11 apps ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஜோக்கர் மேல்வேர் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னு. அந்த ஜோக்கர் மேல்வேரை 2017 சர்ச் பண்ணிட்டுருக்காங்க கூகுள். இப்போ வரைக்கும் இன்னும் கிடைக்கல. இந்த டெக் நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் சொல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும்.